அருட்பெருஞ்சோதி அகவல் தலைப்பு எண்ணூறு ஆவியிர் கலந்து திருவுரு தருவது அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருநூறு தேவியிற்றொழி திருவுரு உடனதாவியில் கலந்தொழில் அருட்பெருஞ்சோதி விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல் ஆவி என்பது தூலதேகம் அல்லது வறு உடற்கு உள் விளங்கும் உயிர் வடிவமாம் ஆன்ம அணுவினின்று உயிர் ஆற்றல் தோற்றி புறத்தேகத்தை ஆக்கி கொள்ளும்போது உறும் அனுபவ ஊடகப் பொருளாக அதாவது மீடியம் இருக்கின்றது இந்த ஆவி வடிவம் சுருங்கவும் விரியவும் சில சிலபுரியவும் தூல பெருகி நின்று புற உடல் நீக்கமாகிய இறப்புக்குப் பின் அவ்வடிவு போன்ற ஆவியுருவமாகவே வெளியாகி உலவிக்கொண்டிருப்பதாம் இந்த ஆவி வடிவம் ஒரு சிலருக்கு புலனாவதும் ஒரு சிலரில் உட்புகுந்து அன்னோரை தன் வண்ணமாய் சிலகாலம் வழங்கச் செய்து பின்னர் நீங்கிவிடுவதும் உண்டாம் இவ்வாவி வடிவங்களை கோஷ்ட் தெய்வீகத்தன்மை கொண்டனவாகவும் தெய்வமாகவும் கருதி போற்றி வழிபட்டு சிற்சில பயன் அடைந்துவிட்டு அருளியர் கடவுள் உண்மையை உள்ளபடி அறிந்து அடையாது வீண் போய்விடக்கூடாது ஜோதி கடவுள் உண்மை கொண்ட ஆன்ம சிற்றனவை அருளார் கண்டுகொள்ளாது புறக்கண்களுக்கு தோற்றியும் தோற்றாத ஆவி வடிவத்தையும் தோற்ற முடியாத ஆன்ம ஜோதி கடவுள் உண்மை வடிவத்தையும் பலரும் பல கற்பனை செய்து கொண்டும் பாவித்து கொண்டும் பயனுராது கொண்டுள்ளனர் தேக வடிவத்தையே பெரிதும் மதித்து மனிதனெனக் கொண்டு பிறப்பையும் இறப்பையும் வாழ்வையும் வரலாற்றையும் ஆய்ந்து ஏற்கின்றவர் பலர் முன்பின் பிறப்புகள் இல்லை என கூறிக்கொண்டு இருக்கின்றனர் பலர் வினை வழி வந்து வந்து சூழ்கின்ற பிறவிகளையெல்லாம் திருவருளால் நீக்கிக் கொண்டு கடவுட்கலப்பில் உட்கலப்பில் மேற்பிறவி ஒன்றும் எடாதிருத்தலே திருவுள்ளம் என எண்ணுகின்றவர் பலர் சித்த மார்க்கத்தால் உள்ளுடம்பின் ஆற்றலை கொண்டு அற்புத சித்திகள் பல புரிந்து இருக்கின்ற அற்புத சித்தர் பலராவர் இவர்களுக்கெல்லாம் நமது ஒன்றான உண்மையாம் அருட்பெரும் ஜோதி கடவுள் விளக்கத்தை உள்ளது உள்ளபடி அறியாதவர்களே யாவர் அருட்பெருஞ்சோதி கடவுள் ஒருவரை உண்மையில் உள்ளவர் அந்த கடவுளின் சக்தி அல்லது தேவி என்பது எல்லாம் வல்ல தயவு அல்லது அருள் ஆகும் அந்த அருள் ஒளி கடவுள் எங்கும் இருந்தாலும் கூட பக்குவ மனிதனின் ஆன்ம அகமிருந்து அனகமுறை விரிந்து ஆவி வடிவிலும் புறமேனியிலும் நிறைந்து பெரிவரக் கலந்து நின்று விளங்கும் போதுதான் பேரின்ப வாழ்வு பெரும் பயன் உண்டாகின்றதாம் ஒருவரே ஆன கடவுள் எங்கும் பூரணராய் இருப்பதால் எந்த ஒரு ஆன்மாவில் வெளிப்பட்டு விளங்குகின்றாரோ அவ் ஆன்ம மனிதன் ஒருவனே அந்த ஒன்றான கடவுளாய் தானே அந்த ஒன்றாய் எங்கெங்கும் இருந்து கொண்டு பலராய் திகழ்கின்றதாகவும் அறிகின்றான் அருள் ஒளியாம் தேவி உள்நின்று விரியும் போது அதனை சூழ்ந்துள்ள உயிருடம்பில் நிறைந்து அச்சூழ் வடிவை சுத்த சுகானந்த வடிவாகமாக விளங்கச் செய்து விடுகின்றதாம் இங்கு திரு ஊரு என்றது புற வடிவம் இது சுத்த பொன்மயமாய் திகழ்வது இப்படி இந்த அசுத்த அனித்திய வடிவம் சுத்த நித்திய வடிவமாக மாறிடும் தருணம் இடை நின்ற ஆவி வடிவிலும் அருள் ஒளி நிரம்பியதால் அதுவே அருண்ஜோதி வடிவமாக பிரணவதேகமாக விளங்குவதாம் நம் ராமலிங்க அடிகளாரின் ஆன்ம அணுவில் விளங்கி நின்ற அருட்பெருஞ்சோதி கடவுட்சக்தி ஆவி வடிவிற்கலந்த சமயம் அது அதாவது அந்த ஆவி உருவம் தான் அரு உருவ சித்தி அருட்பிரகாச வடிவமாய் ஆகிவிட்டதாம் இந்த அருட்பிரகாச நிலை நின்றுதான் அகமிருக்கும் சிற்சபையையும் புரஞ்சூழ்ந்துள்ள போச்சபையையும் தமக்கு கொண்டு விளங்குகின்றது உண்மையாம் அருட்பெருஞ்சோதி ஜோதி